சென்னை அசோக்நகர் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் தற்போது வரை அகற்றப்படாமல் தேங்கியுள்ளது. இதுகுறித்த தகவல்களோடு தொலைபேசி வாயிலாக இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். தாமோதரன், இரண்டு நாட்களாக அந்த பள்ளியில் மழைநீர் தேங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அங்கு மழைநீரை வெளியேற்ற நடவடிக்கை ஏதேனும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? கள நிலவரத்தை விரிவாக சொல்லுங்க. வணக்கம் ஷர்மிளா. சென்னை மாநகராட்சி அதிகாரியினுடைய மெத்தன போக்கு, அதே போல ஆளும் அரசினுடைய அலட்சிய தன்மையினால் தற்போது சென்னையினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நிரூபித்திருக்கிறது இந்த பருவமழை. குறிப்பாக சென்னையில் பல இடங்களில் மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெற்றாலும் கூட தற்பொழுது நாம் இந்த பார்க்கக்கூடிய காட்சியானது அசோக் நகரில் கூடிய அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில் நேற்றும் நாம் வந்து நேரலை செய்திருந்தோம். குறிப்பாக 2 அடிக்கு மேலாக பள்ளி வளாகத்திற்குள்ளே தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இந்த தண்ணீர் தேக்கத்தின் காரணமாக நேற்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மாணவர்கள் உள்ளே வருவதற்கான வழிவகை இல்லாத காரணத்தினாலும், தண்ணீர் என்பது அப்படியே தேங்கி இருக்கக்கூடிய காரணத்தினாலும் இந்த பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. அதிர்ஷ்டவசமாக இன்றும் விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து நேற்று மாலை முதல் சென்னையில் பல்வேறு இடங்களில் கனமழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்று பள்ளிகள் செயல்பட்டிருந்தால் இந்த பள்ளியினுடைய நிலைமை இப்படிதான் இருந்திருக்கும். மாணவர்கள் இதே வழியாகத்தான் உள்ளே வர வேண்டும். ஆசிரியர்களும் இதே நிலைமையில் தான் உள்ளே வரவேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும். இது குறித்து ஏற்கனவே நேற்று தலைமை ஆசிரியர் நம்மோடு பேசும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்காக பணிகளை மேற்கொண்டு வருகிறோம், அதே போல மாநகராட்சி அதிகாரிகளுக்கு தாங்கள் தெரிவித்திருக்கிறோம் என்ற ஒரு தகவலை நம்மிடம் பகிர்ந்திருந்தார்கள். ஆனால் நேரில் வந்து பார்க்கும் பொழுது அதற்கு எதிர்மறையாக அப்படியே இருக்கிறது. ஏனென்றால் மாநகராட்சி அதிகாரிகளிடம் அவர்கள் தகவல் தெரிவித்திருந்தால் முழுமையாக இங்கு இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஆனால் வந்து பார்க்கும் பொழுது அப்படி கிடையாது. மழைநீர் அப்படியே தேங்கி இருக்கிறது. உள்ளே சென்று பார்க்கும் பொழுது இன்று பள்ளி விடுமுறை என்பதால் உள்ளே நமக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. ஆனால் உள்ளே பார்க்கும் நுழைவு வாயில் வழியாக பார்க்கும் பொழுது உள்ளே இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான பம்ப் உள்ளே வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது செயல்படாமல் அப்படியே வைக்கப்பட்டிருக்கிறது. நேற்று மாலையும் கூட சென்னையில் பல இடங்களில் மழை பெய்திருந்தது. அந்த மழையின் காரணமாகவும் கூடுதலாக உள்ளே மழைநீர் தேங்கி அப்படியே இருக்கிறது. இன்று ஒரு 7:30 மணிக்கு மேலாக தான் இந்த பகுதிக்கு அந்த மாநகராட்சி ஊழியர்கள் உள்ளே வந்திருந்தார்கள். அவர்களும் கேட்கும் பொழுதும் கூட, ஏன் தற்போது வரை இந்த மழை அகற்றுவதற்கான பணிகள் துவங்கப்படவில்லை என்று கேட்கும் பொழுது, அதிகாரிகள் எங்களுடன் சொன்ன உடனேயே இந்த மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான பணிகள் நாங்கள் தொடங்குவோம் என்ற தகவலை அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது வரை அந்த பணியினை அவர்கள் துவங்காமல் அப்படியே கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் பள்ளியினுடைய வாசல் நுழைவு வாசலில் இருக்கக்கூடிய கழிவு நீர் என்பது உள்ளே இருந்து கொப்பளித்து வெளியே வரக்கூடிய காட்சியை பார்க்க முடிந்தது. இதில் குறிப்பாக பள்ளி வளாகத்தின் நுழைவு வாயிலேயே மழைநீர் வடிகால் இருக்கிறது. அந்த மழைநீர் வடிகால் மழைநீர் வடிகால் வாயிலாக பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றலாம். ஆனால் அந்த பணியும் தற்போது துவங்கப்படாமல் அப்படியே கிடப்பில் இருக்கிறது. இதில் குறிப்பாக பார்க்கும் பொழுது அந்த மழைநீர் வடிகால்கள் முறையாக தூர்வாரப்பட்டிருந்தால் அந்த பள்ளி வளாகத்தில் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் அந்த வழியாக சென்றிருக்கும். இங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியரிடம் பேசும் பொழுது, அந்த மழைநீர் வடிகால் தூர்வரப்படாத காரணத்தினால்தான் ஒருவேளை மழைநீர் உள்ளே தேங்குகிறதா என்ற சந்தேகம் தங்களுக்கு எழுவதாகவும், ஏனென்றால் நுழைவு வாயிலுடைய இருக்கக்கூடிய பிரதான சாலை என்பது கொஞ்சம் மேடாகவும் பள்ளி வளாகம் என்பது கொஞ்சம் தாழ்வான பகுதியும் இருப்பதன் காரணத்தினால் உள்ளே மழைநீர் வந்திருக்கலாம் என்ற சந்தேகம் தங்களுக்கு எழுவதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நிலைமையை பார்க்கும் பொழுது அந்த மழைநீர் வடிகாலை முறையாக தூர்வாரப்படவில்லை என்ற ஒரு காரணத்தினால்தான் உள்ளே மழைநீர் தேங்கி இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள முடிகிறது. ஏனென்றால் மழைநீர் வடிகால்கள் முறையாக தூர்வாரப்பட்டிருந்தால் மட்டும் அந்த மழைநீர் அங்கே தேங்காமல் உள்ளே சென்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மழைநீர் வடிகால்கள் தூர்வாரப்படாமல் இருப்பது காரணத்தினாலும், அதே போல அந்த நுழைவழுக்கக்கூடிய பாதாள சாக்கடையும் முறையாக அந்த தூர்வாரப்படாமல் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் உள்ளே மழைநீர் செல்லாமல் அப்படியே பள்ளி வளாகத்தில் தேங்கிக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. 2 நாட்களாக இந்த மழைநீர் என்பது இங்கே தேங்கி இருக்கிறது. வரக்கூடிய நாட்களாவது மாணவர்கள் உள்ளே வந்து அவர்கள் பள்ளிக்கு உள்ளே வரக்கூடிய வழிவகைகளை செய்ய வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய பெற்றோருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஷர்மிளா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன்.